ஹலோ மக்களே, டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு காவலர் தேர்வுலேருந்து ரீசெண்டாக எஸ்ஐ எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆச்சு. தாலுக் அண்ட் ஏஆர்எஸ்ஐக்கு கிட்டத்தட்ட 200,000 பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 3/4 பேருக்கு இப்போ லெஃப்ட் சைடில் காட்டுற மாதிரி செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ப்ளீஸ் செக் யுவர் ரெஜிஸ்டர் இமெயில் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட் ஃபார் எஸ்ஐ 2022 ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லி டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து மெசேஜ் வந்திருக்கும். மெசேஜை செக் பண்ணிட்டு மெயிலுக்கு போனீங்கனாக்கா இப்போ ரைட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கு, மெயில் வரல. சிலருக்கு மெயில் மட்டும் தான் வந்திருக்கு, மெசேஜ் வரல. சிலருக்கு தான் ரெண்டுமே வந்திருக்கு. இந்த மாதிரி யாராவது ஒன்று வந்திருந்தாலுமே சரி, நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை திரும்பவும் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே திரும்பவும் அப்லோட் பண்ணும். ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே திரும்பவும் அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபினிஷ்ட் ஆகும். ஏன்னா அவங்களால உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஓப்பன் பண்ணி டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த மெயிலில் கொடுத்துருக்காங்க. அந்த மெயிலை பாருங்கள். இட் இஸ் ஹியர் பை இன்ஃபார்ம் தட் டியூ டு டெக்னிக்கல் ரீசன்ஸ் த டாக்குமெண்ட் அப்லோடட் பை யூ ஃபார் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்ட் ஏஆர் 2022 ஆர் நாட் ரீடைவபுள். ஹென்ஸ் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்லோட் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் யுவர் கிளைம் அலாங் வித் யுவர் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஒன்ஸ் அகெயின், த டாக்குமெண்ட் ஷுட் பி அப்லோடட் த்ரூ தி ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் லாகின் இன் தி டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட் tnusrb.tn.gov.in. திஸ் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் ஃப்ரம் 5/5/2022 11 ஹவர்ஸ் டு 15/5/2022 23:59 hours அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸு, சிக்னேச்சர், ஃபோட்டோ எல்லாத்தையுமே அவங்களால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியலையா, அதனால் திரும்பவும் அதை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி காலையில் அதாவது 5/5/2022 காலையில் 11 மணிலேருந்து அப்லோட் பண்ண முடியும். நேற்று நைட்டே இந்த மெசேஜ்லாம் வந்துட்டு நேற்று நைட்டு 7:30 வந்திருக்கு. காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப கூட இந்த மாதிரி ஹோம் பேஜில் வந்து நார்மலாக அதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கீழே அந்த டிக்ளரேஷனில் டிக் பாக்ஸ் கூட கொடுத்து அந்த டிக் பாக்ஸை கூட தொட முடியாத மாதிரி தான் இருந்தது. ஓப்பன் ஆகவே இல்லை. அதனால் வேறு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. இந்த மெயிலில் தான் கரெக்டான டைம் கொடுத்துருந்தாங்க, காலையில் 11 மணிலேருந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்ட உடனே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பேஜுக்கு தான் போகும். அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் போகல, டேரெக்டாக ஃபோட்டோ அப்லோட் பேஜுக்கே போயிடுது. அதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்திருந்தாலும் சரி, மெயில் வந்திருந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நீங்கள் இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தப்ப அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற லெவலில் தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால ஓப்பன் பண்ண முடியலன்னு இந்த மாதிரி திரும்பவும் அப்லோட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் அப்ளை பண்ண எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மெசேஜ் வந்திருக்கும் இல்லை மெயில் வந்திருக்கும், வராமல் கூட இருக்கலாம். அதனால் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. ஒரு தடவை யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய் பார்த்துருங்க. உங்களுக்கும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுச்சுன்னா அதே டாக்குமெண்ட்டை திரும்பவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மே கேன்சல் ஆகலாம், ஹால் டிக்கெட் கூட வராது. அவங்களால ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டே அனுப்புவாங்க. அவங்களோட சைடில் தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் கட்டாயமாக பண்ணிருங்க. ஏற்கனவே இதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே சொன்னது தான், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே தான் அப்ளை பண்ணணும். டாக்குமெண்ட் மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. டேரெக்டாக உங்களோட ஃபோட்டோ பேஜுக்கே போயிடும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கேளுங்க. எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை பெற மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கட்டாயமாக இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.